थैंक यू वेरी मच। निर्मला जी, निर्मला जी, एक तो विषय उत्तम रखने के लिए हिंदी में बोलने के लिए, लेकिन मेरा आपसे आग्रह है अगर दो चार मिनट यही बात तमिल में और यही बात दो चार मिनट तेलुगु में अगर आप रख सके तो अच्छा होगा। நம்ம மாண்புமிகு பிரதமர் ஐயாக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு பெரிய சபையில என்ன தமிழ்ல பேச சொன்னதுக்கு. இந்த இன்னைக்கு பொலிட்டிக்கல் ரெசல்யூஷனா எடுத்துட்டு வந்த விஷயம், சமீபத்தில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய கவுன்சில் கூட்டத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையாற்றிக் கொண்டிருந்தார். தமிழ்நாட்டில் பிறந்து ஆந்திராவில் திருமணம் முடித்து கர்நாடகாவின் ராஜ்யசபா எம்பியாக இருப்பவர் நிர்மலா சீதாராமன். தமிழ்நாடு சார்ந்த விவகாரங்களுக்கு பாஜகவின் மேலிட பிரதிநிதியாகவும் மத்திய அரசு பிரதிநிதியாகவும் செயல்படுகிறவர் நிர்மலா சீதாராமன். இந்நிலையில் பாஜக தேசிய கவுன்சில் கூட்டத்தில் தமிழ்நாட்டு நிலவரம், தமிழ்நாட்டில் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆங்கிலத்தில் நிர்மலா சீதாராமன் பேசிக் கொண்டிருந்தார். நிர்மலா சீதாராமன் ஆங்கிலத்தில் பேசி முடிக்கும் வரை பிரதமர் மோடி பொறுமையாக இருந்தார். நிர்மலா சீதாராமன் தனது உரையை முடித்தபோது பிரதமர் மோடி குறுக்கிட்டு, நீங்க தான் தமிழ்நாட்டுக்காரராச்சே, தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, நீங்க அவங்களுக்காக தமிழ பேசுங்க, அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் என திடீரென உத்தரவிட்டார். பிரதமர் மோடியின் இந்த உத்தரவால் நிர்மலா சீதாராமன் ஒரு நிமிடம் திகைத்து போனார். அதன் பிறகு தமிழில் பேசுமாறு அறிவுறுத்திய பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்த நிர்மலா சீதாராமன் அதுவரை தான் ஆங்கிலத்தில் பேசியதை அப்படியே விவரமாக தமிழிலும் விளக்கினார் நிர்மலா சீதாராமன். இதனால் டெல்லி பாஜக கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்ற தமிழ்நாட்டு பாஜக நிர்வாகிகள் உற்சாகமாகி கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர்.